ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் தொடர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து விஜய் டிவிலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சிறகடி காசை சீரியல் இருக்குது, ரெண்டாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருக்குது. இப்போ இந்த சீரியல் வந்து நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இன்றைக்கி வந்து என்ன காட்டுறாங்கன்னா, மீனா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் விட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே பாருங்கள், அவங்க வீட்டுக்காரன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. ஒன்று செந்தில்கிட்ட வந்து, என்ன காலையில் நான் ஃபோன் பண்ணேன், நீ வந்து வரேன்னு சொன்னால் அதுக்குள்ள மாமா திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அதை விடு, இப்போ உன்னை கூப்பிட்டு போக வந்திருக்கேன், வீட்டில் கொண்டு விடலான்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட டெலிவரி போக தான் வந்திருக்கேன் இங்கே வந்து. அதுக்குள்ளே மாமா வந்து கால் பண்ணிடுறாரு, என்னன்னு கேள்வின்னு சொல்கிறாங்க. டெலிவரி முடிஞ்சுதான், நேராச்சே வரலையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. சொல்கிறாங்க, உடனே இல்லை அவங்க இப்போ இல்லை, அதான் பக்கத்து வீட்டில் கொடுக்கலாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வந்து ட்ராமா ஆடுறாங்க. ஆமாம் ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரம்மா, என்ன என்ன பக்கத்து வீட்லையா, எங்கிட்ட கொடுத்துருப்போம், நான் கூட உங்கள் கடைக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி கலாய்க்கிறாங்க பாண்டியனை. உம்முன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரோட கடையிலேருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு பாண்டியன் வந்து டென்ஷன் ஆகிறக்கா, நீ வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்து உடனே வா அப்படின்னு சொல்கிறாரு. மாமாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இது மீனாவோட வேலை, மீனாவை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மீனா இப்படி கலாய்க்கிற அப்பாவை அப்படின்னு சொல்ல, சரி சரி நேரம் ஆச்சு, அப்பா வேறு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி மீனாவை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுறாரு. வீட்டில் கொண்டு செந்தில் விட்டுட்டு நேரம் வந்து நேரம் வந்து கடைக்கு வந்து ஓடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. உடனே ராஜி அவங்களாம் வந்து அரசி வந்து படிக்க விடாமல் வேணுன்னு கதிர் வந்து சவுண்டாக வச்சுக்கிட்டே இருக்கான் ஃபோனில். ஏ நான் படிக்கணும், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அப்படி தான் வைப்பேன். ஓ அப்படியா, நான் இப்போவே என்ன அம்மாவை கூப்பிட போகிறியா, அம்மாவுக்கு தான் நீ பயப்பட மாட்டேன், யாருக்கு பயப்படுறியோ அவங்கள கூப்பிட்றேன், நான் யாருக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் கரெக்டாக வந்து ராஜி வராங்க. அண்ணி பாருங்கள், இப்போ வேணுன்னே என்னை படிக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை, நீ வந்து தலையிடாத அப்படி சொல்ல டக்குன்னு வந்து ஃபோனை வந்து மொபைலில் பிடுங்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏ என் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் கொடுக்க முடியாது, ராஜி எப்போ படித்து முடிக்கிறாளோ அப்போ தான் உன் மொபைலை கொடுக்க முடியாது, உனக்கு மொபைல் கிடையாது அப்படி சொல்ல அன்னைக்கு தான் உனக்கு ராக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொபைலில் வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து நாளைக்கு வந்து என்ன போடணும், எல்லாருமே புடவையே உடுத்துட்டு போகலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தங்கமேலுக்கு வந்து, ஐயோ எல்லோரும் பொங்கலுக்கு கிளம்பியாச்சு, எந்த கோயிலில் என்னத்தை பொங்கல் வைக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக ஆகிறாங்க. உடனே கிளம்பினோடனே எந்த கோயில் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தெரியல, அம்மாட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் இது தெரியாதா, இது அம்மாட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, உங்கள் கோயில் இல்லை எப்பவும் பொங்கல் வைக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தா திரு திருன்னு வழக்கம் போல் வந்து முடிக்கிறாங்க. உண்மை என்ன சொல்ல முடியும், இப்போ பொய்யை தான் சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போதும் எப்போ பாரு சந்தை கடை மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனையாக புடவை எல்லோரும் விடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. அப்புறம் சரி எல்லாம் போச்சு, இல்லை தங்கமேல் கூட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எப்படி எதையாவது பேசிக்கிட்டு நீங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கோமதியை வந்து திட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி அத்தை, நான் உங்களை சும்மா உட மாட்டேன், நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து பொங்கல் எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த புடவை கீழே வந்து சுருக்க வரவே மாட்டேங்குது, கொஞ்சம் சரி பண்ணி விட முடியுமா அப்படின்னு, அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாகவே அவர் வந்து சரி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கு அழகி அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க, தங்கமீலுக்கு வந்து சுருக்க வர மாட்டேங்குது. உடனே சரவணனை கூப்பிடுறாங்க, என்ன அப்படி இந்த புடவையில் கொஞ்சம் வச்சு விட முடியுமா, நான் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே, இனிமேல் ஏதாவது பழகிக்கங்க, இதை கொஞ்சம் வச்சு விடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தினா அதை சுருக்கெல்லாம் வந்து வச்சு விட்றாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எந்த கோயிலில் வந்து பொங்கல், இப்போ வந்து எல்லாருமே வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் எந்த கோயிலில் பொங்கல் வைக்க அப்படின்னு தெரியல, அங்கே அம்மா அப்பாவும் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க, எந்த கோயிலுக்கு போகிறீங்க என்ன, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வேன் ஏற்பாடு பண்ணணும், அதுபோக நிறைய செலவுகள்லாம் வேறு இருக்கேன், நீ தானே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா, அதையாவது நீங்கள் தானே சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு திட்டுறாங்க. பின்ன சம்பந்தி ஒரு பக்கம் கற்றுக்கத்துன்னு கற்றுக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி தப்பிக்கன்னு தெரியல, அதான் எதையாவது சொல்லி மாட்டிப்போன்னு சொன்னேன், நல்லா செஞ்சுக்க போங்க அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறாங்க மயிலோட அம்மா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா பொய்க்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கப்புறம் இது எங்கே முடிய போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணத்தை.